ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி இருபது ரூபா பே பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீம ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி நைனுக்கான பிளானை பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் அதுக்கு முந்தான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் நைனுக்கான பிளானை பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டிக்கான பிளானை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ஸில் வந்து கிடைக்காது அப்படின்றத ஏ டூ இசட் வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கீம் வந்து ஆக்சிடென்டல் அண்ட் மெடிகிளைம் இன்சூரன்ஸ் விபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விபத்து ஏற்பட்டால் அதில் ஏற்படும் இழப்பீடுகளுக்கு மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவரேஜ் ஆகும் மற்றபடி வேறு இந்த இன்சூரன்ஸும் வேறு எதுக்கும் உங்களுக்கு வந்து இல்லனஸுக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது ஸோ அதனால விபத்தில் ஏற்பட்டு உங்களுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ரீட்மெண்டுக்கு உங்களுக்கு வந்து கவரேஜ் ஆகும் ஸோ மற்றபடி வேறு எதுக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது அதாவது டெத் க்ளைம் இருக்குது பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் இருக்குது டோட்டல் டிசபிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க இந்த இன்சூரன்ஸ் ஆக்சிடென்டல் டெத் கவரேஜ் அண்ட் அதில் ஏற்படக்கூடிய மெடிக்ளைம் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எதிர்பாராமல் நடக்கிற ஈவெண்ட்ஸில் வந்து உங்களை உங்களுடைய நீ உங்களையும் உங்களுடைய ஃபேமிலியும் வந்து ஒரு சேஃப் செக்யூர்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸை வந்து ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் இல் இன்சூரன்ஸோட டையப் வச்சு இந்த இன்சூரன்ஸை வந்து பொதுமக்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட டைப் வச்சிருக்க கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ இவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸோட டைப் வச்சு இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு வயசு முடியும் போது உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது அதே போல் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டும் கிடைக்காது ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன எல்லாம் இருக்குது ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது ஸோ போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி என்னென்ன ப்ளான்லாம் இருந்தது பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செவன் டபுள் நைன் பிளானை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் ஸோ மூணு பிளான்லையும் கம்பேர் பண்ணால் ஸோ எந்த பிளான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் டெட் கவரேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு ஸோ அதாவது விபத்தினால் ஒருத்தராக இருந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு பர்மெண்ட் டோட்டல் டிசபிலிட்டிஸ் அதாவது டோட்டல் கை கால் இழந்துட்டுனா அவங்களுக்கும் இந்த ஸ்கீம்ஸில் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்ஷியல் டிசபிலிட்டிஸும் இருக்குது அதாவது ஒரு கை ஒரு கால் எழுந்துட்டாங்க அப்படின்னாலும் பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் இருக்குது ஆக்சிடென்டல் மெடிக்கல் எக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம வந்து பின்னாடி ஒரு சார்ட்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட்டு சைல்டு எஜுகேஷ்னல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க ஃபேமிலி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பை டே பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து டெட் கவரேஜ் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட்டு பார்ஷியல் டிசபிலிட்டினா எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் டிசபிலிட்டிஸ்னால் எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டேப்லர் காலம் மூலமாகவே உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ பிளான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து த்ரீ பிளான் அதாவது முந்நூற்றி இருபது பிளான் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டு கிடைக்காது ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெட் கவரேஜ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபை ஃபைவ் லேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ ப்ரொவைட் டு நாமினி நெக்ஸ்ட்டு டோட்டல் டிசபிலிட்டிஸ் ரெண்டு கை ரெண்டு கை ரெண்டு கால் இழந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபைவ் லேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அகைன் டோட்டல் பார்ஷியல் டிசபிலிட்டி எதனா ஒரு கை ஒரு கால் இழந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆம் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் ஸோ விபத்தில் அடிப்பட்டு அவங்க ஆம்புலன்ஸில் கூடன்னு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் தௌசண்ட் வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் வந்து பே பண்ணுவாங்க ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஒன் ரிலேட்டிவ் ஸோ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களை பார்க்க வர ரிலேட்டிவ்க்கும் ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் பிளெட்டு ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிளட்டை வந்து பர்ச்சேஸ் டொனேட் பண்ணுறவங்களுக்கு அதாவது ப்ள பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிளட்டே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பிளட்டை க கொடுத்து வாங்குகிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் அந் செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ரொவேட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் மெடிசன்ஸ் ஸோ மெ மருந்தே உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இம்போர்ட்டட் பண்ணி அந்த மெடிசன்ஸுக்கான ட்ரான் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இதில் கிடைக்காது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபைவ் ஃபைவ் நைன் பிளானோ ஃபைவ் ஃபைன் ஃபைவ் ஃபைவ் நைனில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அல்லது எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதுவே செவன் டபுள் நைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து சார்ஜஸ் வந்து ஜீரோ தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூனல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஃபைவ் தௌசண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க குழந்தைகளும் எஜுகேஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு அறுபது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயரரூபாயரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாரி ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெலி கன்சல்டேஷன்ஸ் கன்சல்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ டாக்டர் வந்து போய்ட்டு கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அன்லிமிட்டட் கன்சல்டேஷன்ஸ் அதுக்கான சார்ஜஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு மூணு பிளான் இருக்குது செவன் டபுள் நைன் பிளானு ஃபைவ் ஃபைவ் நைனு த்ரீ டுவெண்ட்டி ஸோ இந்த பிளானில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீமியமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணலாம்